நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட செஞ்சு இருக்கறாங்க குர்ஆன் ஓதுறது ருகூலே சொல்லுகிறேன் நம்ம வேலையில வந்து டாய்லெட்டுக்கு நம்ம போறோம் டாய்லெட் போனா அங்கே தண்ணி இருந்து கழுவ முடியாது டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணிட்டு அப்போ நுகர் தொழில் தொழுவலாமா தொழுகைகள் தொழுவலாமா அதான் எல்லாத்துக்கும் டிஷ்யூ தான் யூஸ் பண்றோம் அதாவது வந்து கேள்வி வந்து சல்மான் ஃபாரசி ரஸியல்லாஹு அன்ஹு அவரை வந்து ஃபாரசி நாட்டை இந்த ஈராக் இந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு மனிதர் சஹாபி அவர் பாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கல்லால் தான் வந்து என்ன செய்வாங்க துப்புரம் பண்ணுவாங்க தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க மிச்சம் தண்ணி மிச்சம் குறவு தானே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ கல் தண்ணி இல்லாத இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க கல்லால் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணியால் தான் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி இல்லாத இடத்துல கல்லால் யூஸ் பண்ணுவாங்க அபூ ஸல்மான் ஃபாரிஸி வந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க முதல்ல இப்போ தண்ணி இருந்தாலும் நபி அவங்க என்ன செய்வாங்க கல்லை பார்க்க பாவிக்காம தண்ணியை பாவிப்பாங்க கஷ்டம் அதை விட்டுருங்க ஆனால் அத்தியமாக கம்பெனியில் நாங்கள் என்ன செய்வோம் ஒன்றுக்கு தான் போவோம் ரெண்டுக்கு போகிறவங்க மிச்சம் குறவாக தான் இருக்கும் ஒன்றுக்கு போகிறவங்களுக்கு டிஷ்யூ நினச்சி கொண்டு போகலாமா இல்லையா முதலாவது டிஷ்யூ வெட் ட்ரை டிஷ்யூவால் தொடச்சிட்டு இரண்டாவது வெட் டிஷ்யூவால் தொடச்சோன்னு சொன்னால் துப்புரம் ஆயிருமா இல்லையா அதில் தான் விரும்புவோம் இல்லையா அப்போ நாங்கள் என்ன செய்வோம் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கும் நுணுக்கமாக சில விஷயங்களை செய்யணும் அப்போ அப்படி செய்ய முடிச்சா அல்லாஹ் தாலா எங்களுக்கு என்ன செய்வோம் கூலி தருவான் அதே இடத்துல நீங்கள் ஒரு நிலைமையும் இல்லை வெட் டிஷ்யூ பண்ண வேண்டிய நிலைமையே கிடைக்கல டிஷுவலை செய்கிறீங்க நபி அவங்க செஞ்சுருக்கிறாங்க நோ ப்ராப்ளம் செய்யலாம் ஆனால் சிறந்தது என்ன தண்ணியை பாவிச்சுட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் மற்றது போவோம் இது வந்து சும்மா கேட்டது என்ன பெண்கள்கிட்ட வேறு கேள்விக்கு தான் கேள்வி ஒன்று வரலையா இன்ஷால பெண்கள் கொஞ்சம் கேட்டீங்க பெண்கள்கிட்ட கேள்வி வராட்டி பெண்கள்கிட்ட கேள்வி இருக்குது அதனால பெண்களுக்கு உரிமை முதலாக இருக்குது அதனால என்ன செய்யணும் கொஞ்சம் இருக்குது பெண்கள்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன் பெண்கள் நேரத்தில் கேட்ட கேள்விகள் போன இதில் உள்ளது இருக்குது ஏன்னா இன்ஷால ஒவ்வொரு கேள்வியும் நாங்கள் என்ன செய்வோம் போவோம் அப்போ பெண்கள் வந்து நேரத்தில் கேட்டீங்கன்னா அதாவது வந்து நேரத்தில் பெண்கள் கேட்டிருக்கிறாங்க என்ன சொன்னால் பெண்கள் இமாமத்தை தொழுவிக்கலாமா பெண்கள் தொழுவிக்கலாமா இப்படியான ஒரு கேள்வியோடு அவங்கள்ட்ட தான் வந்திருக்கும் நிச்சயமா அப்ப பெண்கள் அந்த மாதிரி கேள்வியோடு என்ன செய்யறான் போன இதுல வந்து கேட்டிருக்கிறாங்க பெண்கள் இமாமத்தை தொழுவிக்கலாமான்ற விஷயத்துல வந்து அதாவது வந்து முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் நபி அவங்க பெண்களுக்கு தனியை தொழுவு செல்லியிருக்கிறாங்க முதலாவது பெண்கள் நீங்கள் வீட்டில் தண்ணி தொழுங்கன்னு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் சிறந்தது முதலாவது சிறப்புக்கு தான் முதலிடம் அடுத்தது என்னன்னு சொன்னால் பெண்களுக்கு இமாமத்தா உதாரணமாக வந்து ஆண் அதாவது ஒரு இடம் இருக்குது ஆண்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லை பெண்கள் தனியாக தான் இருக்கிறாங்க இப்படியான ஒரு நிலைமை இருந்தால்
அந்த இடத்துல பெண்கள் இமாமத்தா தொழுகிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. உலமாக்களுக்கு மத்தியில் இதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க தொழுகிக்கலாம். ஆனால் எப்ப அப்படியான ஒரு நிலைமை வரும்னா, அப்படி இல்லாம அவங்க பேச்சு அவங்க சத்தம் அவங்களுடைய கிராத் ரீட் பண்றது வெளியே விளங்க முடிச்சனால் பெண்களுக்கு இமாமத்தை தொழிக்கிறது வந்து இஸ்லாமிய முறைப்படி அனுமதிக்கப்படல. இது உலமாக்கள் கூட எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. இமாம் அபு ஷாஃபி இமாமாவ அபு ஹனீஃபா இமாம இது எல்லாருமே இந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. எனவே இது அடிப்படையில் பெண்கள் வந்து இமாமத்தை தொழிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்ய முடிச்சனால் அவங்கள சத்தம் வெளியே வர கொண்டிருந்தால் சத்தத்தை குறைச்சி லேசா உதாரணமா மாறி தொழுறாங்கன்னா சத்தமே மெதுவா கொஞ்சம் அழகா ஓதினாலும் மெதுவா அவங்களுக்கு உள்ள மட்டும் இறங்குறதுக்கு மாதிரி ஓதி கொண்டாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இல்லை, பெண்கள் தொழிலிருக்கும் போது பெண்கள் என்ன செய்வாங்க, பெண்கள் முன்னுக்கு போய் சஃபில் நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெண்களுடைய முதல் சஃபில் நடுவில் நிற்பாங்க, முதல் சஃபில் நடுவில் நிற்பாங்க. இந்த அடிப்படையில் வந்து என்ன செய்வாங்க, பெண்கள் வந்து தொழுவிப்பாங்க. இந்த பெண்கள் தொழுவிச்சதுக்கு ஆதாரமாக இமாம் இந்த எங்களை யாரு ஆயிஷா நாய் அவங்க வந்து தொழுவிச்சுக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வந்து தொழுவிச்சுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஆதாரம் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, பெண்கள் தொழுவிக்கலாம். பட் பெஸ்ட் வந்து அவங்க தனியாக தொழுவுகள். இதுதான் இஸ்லாமிய படி பெண்களுக்குரிய பொசிஷனாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கே ஆண்களுடைய பொசிஷனை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஜ்ர் தொழுகை பற்றி நீங்கள் சரியாக சொல்லலை. நாங்கள் வழக்கமாக இருக்கோம்னா இமாம்கள் சொன்னதாக ஃபஜ்ர் தொழுகையில் வந்து குனுத்து வரும். அப்போ எப்படி அது குனுத்து அதை பற்றி சொல்லலை என்ன குனுத்துல வந்து அதாவது குனூத்து விஷயங்கள் இருக்குது. இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க வந்து குனூத்து ஓரணும் ஃபஜ்ர்ல. குனூத்து விட்டுச்சுன்னா சஜ்தா சஹு செய்யும். இந்த அர்த்தம் என்ன, வாஜிப் குனூத்து ஓரணும் இமாம் ஷாஃபி அவங்க. மற்ற எல்லா மதத்திலையும் வந்து குனூத்து ஓரது கூடாது, அவங்க ஒருத்தருமே குனூத்து ஓரது கூடாது. இது வந்து யாரு மதவெப்புற நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் முறை படிப்போம். குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி குனூத்து ஓதுறது இமாம் ஷாஃபி அவங்க குனூத்து ஓதுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதாலயா குனூத் ஹத்தா ஃபார துன்யா, உலகத்துல இருந்து நபியாக பிரியும் வரை நபியாக சுபாவில் வந்து குனூத்து ஓதினாங்க. இது ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்க வாரிக்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். வந்து இமாம் ஃபதுல் பாரியில இந்த எங்கட யாரு இந்த இப்னு ஹாஜர் அஸ்கலானி அவங்க இந்த ஹதீஸ் பண்ணாராம். இமாம் இப்னு ஹாஜர் அஸ்கலானி அவங்க ஷாஃபி கொண்டாந்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் மௌதுவான ஹதீஸ், ஜாயிஃபும் இல்லை, மௌதுவான ஹதீஸ். இந்த ஹதீஸ் பின்பற்றவே கூடாது. அவங்க கொண்டாரா இமாம் புகாரி அவங்க கொண்டரல, இமாம் புகாரிக்கு விளக்கம் எழுத கூடியவங்க இமாம் இப்னு ஹாஜர் அஸ்கலானி அவங்க கொண்டாந்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் மௌதுவானது, இதை எந்த காரணத்தினாலுமே ஆதாரம் பிடிக்க முடியாது. எனவே இது தலீல் ஆதாரம் பிடிக்கிறது வந்து தப்பா இருக்குது. இந்த ஹதீஸை வந்து என்ன செய்யலாம், வந்து அப்துல் ரஜாக் என்ற இமாம் வந்து இந்த ஹதீஸை வந்து என்ன செய்யலாம், அவரோட முசன்னிஃபில் வந்து 113 அந்த இதுலையும், இமாம் அகமது அவங்க வந்து 20 பாகத்தில் 95 நம்பர்லையும், தாரகுத்தினி அவங்க வந்து 39 நம்பர்ல 2 பாகத்திலையும், இப்போ அபிஷேக் அவங்க வந்து 104 2 பாகத்திலையும் இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. எல்லா இமாம்களுமே எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து முன்கர், இந்த ஹதீஸ் வெறுத்த வெறுக்கப்பட்ட ஹதீஸ், இதுல வந்து சந்தேகமே கிடையாது. இதுல வந்து மௌதுவான ஹதீஸ்ன்றதுல அப்ப இந்த ஹதீஸை வச்சு இமாம் ஷாஃபி அவங்க வந்து இமாம் ஷாஃபி அவங்களோட மதவெப்பில் வந்து ஆட்கள் சொல்லும் போது இந்த ஹதீஸை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, சொல்லி சொல்லுவாங்க நபி அவங்க மௌத் ஆகும் வரை குனூத்து ஓதினாங்க. எனவே இந்த ஹதீஸ் எடுக்க முடியாது, இது பலவீனமான ஹதீஸ். இமாம் தஹாவி அவங்க கூட சொல்றாங்க 244 முதலாவது பாகத்தில் சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து என்னது, அபு ஜாஃபர் அல் ராஜி என்றவர் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. இடையில வந்து ஒரு ராவி ஒரு அறிவிப்பாளர் அபு ஜாஃபர் ராஜி, இவர் நல்ல நல்ல ஒரு மனிதர், குறவனும் கிடையாது. ஆனால் இவர் மனசக்தி பலவீனம். இவர் என்ன செய்வார், இப்போட சொல்லிட்டு இன்னொன்று சொல்லிடுவார் கிளியா மாற்றி, வேணும்னு மாத்திரம் இல்லை மனசக்தி பலவீனத்தினால இவர் என்ன செஞ்சிடுறது இவருக்கு மறந்துடுறது, என்ன சொன்னேன் என்று மறந்து வேறொன்று மாதிரி சொல்லிடுவார். இதனால இந்த ஹதீஸ் வந்து மௌது ஒன்று செல்றதுல எந்த கருத்து வேறுபாடுமே உலமாக்களுக்கு மத்தியில் கிடையாது. இதனால நாங்கள் என்ன செய்யப்படாது, இந்த ஹதீஸை வந்து எடுத்து இது ஹதீஸ் சரின்னு சொல்லி நாங்கள் இந்த ஹதீஸை பின்பற்றுறது இஸ்லாமிய முறைப்பாடி கூடாது.
இரண்டாவது என்னன்னா மிம்மா இஷ்டத்தை லபி ஆயுதன் மாயான அனசிபுர ரசில் அனஸ் ரசில்லாம் வந்து அறிவிக்கிறாங்க அன்ன ரசூ சல்லா அலைஹி வஸல்லம் கனத ஃபில் மக்ரிபி வல் வல் ஃபஜர் நபி அவங்க வந்து குனூத்தை மக்ரிபிலையும் ஃபஜ்ரிலையும் குனூத் ஓதினாங்க இது வந்து இமாம் புகாரி அவங்க அறிவிக்கிறாங்க இமாம் முஸ்லிம் அவங்க அறிவிக்கிறாங்க இமாம் புகாரியில வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் நம்பரை போட்டுல இமாம் புகாரிலே முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருது எனக்கு நல்லா யாதி இருக்குது புகாரின்னு போட்டுக்கிறேன் நம்பர் போட்டுல எங்க நபி அவங்க குனூத்தை மக்ரிபிலையும் சுபலையும் ஓதினாங்க இப்ப இந்த ஹதீஸ் ஷாஃபி மதுஹப்ல எடுக்கறாங்க எடுத்து சொல்றாங்க பாருங்க சுபஹ்ல குனூத் ஓதலாம் ஒரு அரவாஸ் எடுத்துட்டு அரவாஸ் விட்டுறாங்க அவங்க சொல்றாங்க மரிபில ஓதியலாது சுபஹ்ல தான் ஓதணும் ஹதீஸ் இருந்தால எல்லாம் ஹதீஸ் தான் மரிபில ஏன் ஓத கூடாது ஏன் சுபஹ்ல மட்டும் ஓதணும் அப்ப அர்த்தம் என்ன ஹதீஸ் விளங்கறதுல பிழை விட்டாங்க ஹதீஸ்ல விளக்கத்துல பிழை விட்டனா என்ன இந்த ஹதீஸ் அனஸ் அவங்க அறிவிக்கிறான் அவங்களே சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரில வருது இந்த ஹதீஸ் ரிபீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடத்துல இந்த ஹதீஸ் புகாரி மாமாவும் கொண்டு வரா ஒவ்வொரு இடத்துல மாறி 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 கொண்டு வரா ஒரே ஆள் அறிவிக்கிறத கொண்டு வராங்க அவங்களே சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து ஒரு மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த குர்ஆக்கள் வந்து நான் 70 குர்ஆக்களை வந்து கொலை செஞ்சாங்களே கூட்டி போய் நாங்க வந்து தாலி படிச்சு கொடுக்கணும் சரி கூட்டி போய் இடையில வச்சு காவிரியில் கொலை செஞ்சுட்டாங்க நடுவில் வச்சு அவங்களுக்கு எதிர்ப்பா நபி அவங்க குனூத் செய்யான் 5 நேர தொழுகளை துவாக்கிட்டாங்க அதுல ஒன்று தான் இது மகரிப்ல கேட்டாங்க சுபுல கேட்டாங்க இன்னும் ஹதீஸ்கள் வருது அசர்ல கேட்டாங்க லோர்ல கேட்டாங்க என்னது அடுத்தது எஷால கேட்டாங்க 5 நேரத்துல கேட்டாங்க இது வருது ஹதீஸ்கள் எனவே இந்த ஹதீஸை வச்சு நாங்க வந்து ஆதாரம் பிடிக்க முடியாது குனூத்து சுபுல ஓதுற மட்டும் தான் சுண்ணத்து சொல்ல முடியாது காரணம் என்ன இந்த ஹதீஸ் தெளிவா அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களோட வாய் மூலமா சொல்லப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ் வந்து ஒரு மாசத்துக்கு தான் இந்த ஹதீஸ் உள்ளது இது குனூத் சுபுலுக்கு உள்ளது அல்லன்றது தெளிவா இருக்கு எனவே இந்த அடிப்படையில இந்த ஹதீஸ் வச்சு நாங்க யாருமே என்ன செஞ்சிடப்படாது ஆதாரம் பிடிச்சிடக்கூடாது இந்த ஹதீஸ் வந்து அடுத்த மூணாவது என்ன சொன்னால் அபு மாலிக் அல் அஸ்ஜை சஹாபி இவர் சொல்றாரு குனூத் விஷயத்துல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் குனூத் வந்து சஹாபாக்களையும் தாண்டிட்டோம் குனூத் விஷயத்துல சஹாபாக்களெல்லாம் அது தெளிவா சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்ப அபு மாலிக் அல் அஸ்ஜை என்ற சஹாபி சொல்றாரு அவரோட பேர் வந்து தாரிக் அபு மாலிக் அஸ்ஜை அவரோட பேர் தாரிக் அவர் வந்து சொல்றாரு குன்து நான் சொன்னேன் அபி என்னுடைய தாப்பனுக்கு அவர் அவருடைய பாப்பாவை சொல்றாரு மாலிகல் அஸ்ஜை என்றவர் மகான் தாரிக் என்றவர் யாரு பாப்பா அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் யாபதி ஏ பாப்பாவே கல் சல்லைத்த கல்ஃப ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் நீங்க வந்து நபி அவங்க பின்னால தொழுது வைக்கிறீங்க அபூபக்கருக்கு பின்னால தொழுது வைக்கிறீங்க உமர் அலி அவங்க பின்னால தொழுது வைக்கிறீங்க உஸ்மானுக்கு பின்னால தொழுது வைக்கிறீங்க அலி ரலி அல்லாஹ் அவங்க பின்னால தொழுது வைக்கிறீங்க அப்ப காணும் எக்னூத்தூன ஃபில் ஃபஜ்ர் என்ன அவங்க எல்லாருமே ஃபஜ்ர்ல கொண்டு தூங்கினாங்களா அவங்க தெளிவா கேக்குறாங்க வேர்ட் பை வேர்டா ஃபஜ்ர்ல அவங்க எல்லாரும் குனூத் ஓதினாங்களா இந்த எல்லாரும் பேரே சொல்லி இல்லைங்க அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்க ஃபகால அவர் சொல்றாரு ஏ புனை என்னுடைய மகனே முஹுதஸ் பிதத்து என்னுடைய மகனே இது பிதத்து யார் சொல்றது சஹாபி அவங்க சொல்றாங்க இது வந்து அறிவிக்கிறவர் இப்படி மாஜா 1241 நசாயி 1080 திருமதியில இமாம் அகமது அவங்க வந்து 15879 அதே போல வந்து இந்த ஹதீஸ் சஹீன்றதுல வந்து எந்த வித பிரச்சனையுமே உலமாக்களுக்கு மத்தியில முஹாதிசிங்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லை முஹாதிசிங்கள்னா யாரு முஹாதிசிங்கன்னா ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றவர்கள் ஹதீஸ் அந்த நபி அவங்க சொன்ன வார்த்தையிலேயும் அறிவுள்ளவர்கள் அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய அறிவிலேயும் அறிவுள்ளவர்கள் அவங்க தான் முஹாதிசிங்கள் அவங்க சொல்றாங்க இதுல வந்து அந்த ஹதீஸ் சந்தேகம் கிடையாதுவே சரியான ஹதீஸ் இந்த ஹதீஸ் அரபுல நான் வாசிக்கிறேன் சபதன் அன் அபி மாலிக் அல் அஸ்ஜை கால குந்துரி அபி யாபதி கத் சல்லைத கல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹல்க வ ஹல்ஃப அபி பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ரலியல்லாஹு அன்ஹு அப கானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர் ஃபகால ஐ புனைய முஹதஸும் என்னுடைய மகனே இது பிதத் யார் அறிவிக்கிறது சஹாபி அறிவிக்கிறாங்க எனவே அடுத்த வந்து துஆ குனுது ஃபி அப்போ குனூத்துல விஷயங்கள் வந்து அதாவது வந்து தெளிவாக நீங்கள் பார்த்த விளங்கும் குனூத்து வந்து ஓதுறது வந்து பிதத்துன்னு சஹாபாக்களுடைய வார்த்தை வாயால் சொல்லப்பட்டிருக்கு எனவே நாங்கள் என்ன செய்யப்படாது குனூத்தை வந்து சுபல ஓதி நினைச்சினால் அது தெரிஞ்ச ஓதினாலும் தெரியாம ஓதினாலும் பிதத்து தான் பிதத்து பிதத்தை அதை என்ன செய்ய மாட்டாங்க மாற மாட்டாங்க கொஞ்சம் இல்லைங்க இன்னும் ரெண்டு கொஞ்சம்னா ஓகே கேள்வி கேட்க உண்மையிலேயாவது சரி ஒரு ஆளு அஸ்ஸலாமு அலைக்கும் இது ஜமாத்துக்கு சம்பந்தமானது முக்கியமாக தராவி தொழுகை ஆண்களும் பெண்களும் தொடர்புடைய சந்தர்ப்பம் ஏற்பட்டால்
ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரையில ஆண்களும் பெண்களும் இடையில சுத்துரா இல்லாம தொழுதால் ஃபித்னாக்கு மேல பெரிய ஃபித்னாக்கள் வந்துடும். இதனால ஆயிஷா நாயி அவங்க சொல்றாங்க, இடையில நபியாவுங்க இருந்திருந்தால், இப்ப ஆயிஷாவுடைய காலத்துல நபியாவுங்க இப்ப இருந்திருந்தால், நபியாவுங்க சொல்லுவாங்க பெண்கள் பள்ளிக்கே போவாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக ஆயிஷா சொல்றது சரின்றது இல்ல. ஏன் நாங்க ஆயிஷாவை பின்பற்றுறதா இல்ல? யாராவது நாங்க ஆயிஷாவை பின்பற்றா கிடைக்கிறாங்களா இல்லையே? நபி மட்டும் தானே. ஆயிஷா நாயி அவங்க கருத்தை சொன்னேன், அவங்க கருத்து சொன்னாங்க இல்லைங்களா? ஏன் காரணம் இதை சொல்றது படிச்சுனா, நபி அவங்க சொல்றது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளதுதான். இன்றையிலேருந்து கியாமத், ஏன் நபி அவங்க வந்து நபியுடைய வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொல்றது தான் நபி சொல்லுவாங்க. இதனால நபியுடைய கருத்துக்கு இவங்க சொன்னாலும் இது அவங்கள கருத்தை தவிர நபி தெரிஞ்சு இருக்கணும், இருக்கும் தெரிஞ்சிருந்து தான் சொன்னாங்க பள்ளிக்கு போகலாம். ஏன்னா பள்ளிக்கு பெண்கள் போகலாம், பட் நாங்கள் என்ன செய்யணும்? உடமாக்கள் எல்லாரும் ஏதோ துப்பித்த முடியும், ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையில வந்து மிச்ச தூரம் இடம் இருக்கணும், மிச்ச தூரமான இடம், கிட்ட கிட்ட விளங்குற மாதிரி வசதி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் திரை அவங்க இடையில இருக்கணும், அப்போ ரெண்டு பேருக்கு இடையில கிணச்சல் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனால் மிக முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து கதைச்சு கொண்டிருந்து ஆண்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகணும்னு சொன்னால், பெண்களுடைய கதையில் கேட்கிற மாதிரி டிஸ்டர்ப் ஆகணும்னு சொன்னால் அதை வந்து அதிலேருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் பெண்கள் போனால் அதிகமான இதுகள் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். பெண்கள் வந்து பள்ளிக்கு வந்து நிறைய கதைக்கிறது, அதிகமான இடத்துல அதாவது நிறைய விஷயங்கள் பெண்களால் வந்து என்ன செய்யுது. இது வந்து தாய்மார்களால் எதிர்ப்பாக பேசுறது அல்ல, இது வந்து இஸ்லாம். நாங்கள் இஸ்லாத்தில் சரியாக மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், சரியான முறையில் அதை வந்து எத்தணும் சேரணும். அப்போ இஸ்லாத்தில் சொல்லியிருக்குது பெண்கள் வீட்டில் தொழுங்கான்னு, அல்லாஹ் தாலா கூடிய அந்த மாதிரி அதம்பிச்சு அல்லாஹ் தாலா பெண்கள் அப்படி தான் அமைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது